ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் குரு பாக்கியநாதன் எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸ் டாட் காமிலிருந்து நண்பர்களே இன்று உங்களுக்கு வீட்டில் பணம் சேருவதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை கூற இருக்கிறேன் ரொம்ப செலவுலாம் கிடையாதுங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் உங்கள் வீட்டில் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும் மணி ரொட்டேஷன் வரணுன்னா நீங்கள் நான் சொல்கிற இந்த சின்ன பரிகாரம் செய்யுங்க ஒரு ஜாடி வாங்கிக்கோங்க அந்த ஜாடியில் எலுமிச்சம்பழம் மாங்காய் இந்த மாதிரி ஊறுகாய்களை வாங்கி உங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு கிச்சனில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி ஊறுகாய் ஜாடிகளில் நிறைய ஊறுகாய் எப்போதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என்னடா இவன் பணம் சேரணுன்னா ஊர்கா கொண்டு போய் வைக்க சொல்கிறான்னு சொல்லி காமெடி பண்ணுறான்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம் இதில் பெரிய அறிவியல் சூட்சமும் இருக்குது அந்த எலுமிச்சம்பழம்ன்றது சிட்ரிக் ஆசிட் அது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு எனர்ஜியை தன்னோட இருக்கிற இடத்துல உருவாக்கிக்கிட்டே இருக்கும் நீங்கள் கோயில்களில் பலி கொடுக்கறது அந்த சாமிக்கு சுற்றி போடுறது அது எல்லா இடத்துலையும் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஏன்னா அந்த எலுமிச்சம்பழத்துக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்குது சயின்டிஃபிக்காக அப்போ அந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாயை நீங்கள் வந்து ஜாடியில் உங்கள் வீட்டில் புடம் போட்டு வச்சுட்டே இருந்தீங்கன்னா இட் அட்ராக்ட் சம் பாசிட்டிவ் எனர்ஜி இட் டிஸ்ட்ராக்ட் சம் நெகட்டிவ் எனர்ஜி ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்போதுமே எலுமிச்சம்பழம் ஜாடி வச்சுக்கோங்க அந்த எலுமிச்சம்பழம் அந்த ஊருகா ஜாடியில் குபேரன் வாசம் செய்கிறதா ஐதீகம் இருக்குது அது அடுத்து எப்போதுமே நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பாதாம் பருப்பு பிஸ்தா முந்திரி இது போன்ற விலை உயர்ந்த கொஞ்சம் காஸ்ட்லியான பருப்புகள் இல்லையா அப்போ மற்ற பருப்புகளை காட்டிலும் பாதாம் பிஸ்தா முந்திரி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பருப்பு இல்லையா இந்த பருப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியாச்சும் கஷ்டம் ரொம்ப வாங்க முடியாட்டினால ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கியாச்சும் வீட்டில் எப்போதுமே வைங்க அதில் ஒரு ரெண்டு பருப்பு மூணு பருப்பு டெய்லி சாப்பிட ஆரம்பிங்க ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ நிறைய வசதியாக இருக்கிறவங்க தானே இதை சாப்பிடுவாங்க நார்மலாக அப்போ நம்ம இதை சாப்பிட ஆரம்பிக்கும் போதே ஒரு தன்மைக்கு நம்ம மாறிக்கிட்டே இருப்போம் ஸோ பழக்கம்தான் அப்போ இட் அட்ராக்ஸ் மணி அந்த தோரணைக்கு நம்ம படிப்படியாக வந்து செல்வம் நம்மளை சேர ஆரம்பிச்சிரும் ரெண்டே ரெண்டு சூட்சமும் தான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ஊருகாஜாடி வீட்டில் வைங்க பாதாம் பிஸ்தா முந்திரி போன்ற பருப்புகளை தினமும் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாச்சும் வீட்டில் ஸ்டாக் வச்சு சாப்பிட்டு பழகுங்க இட் அட்ராக்ஸ் மணி இட் அட்ராக்ஸ் குட் ஃபார்ச்சூன் ஓகேங்களா இது மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் தகவல்களை நான் வாரம் வாரம் ஆன்மீக உலாவில் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்